రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయవ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్ వకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీఫలం ప్రణమామి మూర్ధ్నా భూతం ధరస్థ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగివాహాన్ భక్తాం గిరివేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషణవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువెళ్ళినాడెన్றும் తెన్குருகூரென்றும் மருவினிய வன்பொருளென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த வெறும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராக உள்ளம் பெறா வான் திகழும் தோழி முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயின்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் வெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினை மோதும் குருவையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமச்சி குருகேச கிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்கிரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலா ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாத்திக கேசரி వేదాంతాచార్యవ్యోమే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వైద్యం శతకోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం శఠాది నామానమహం ప్రపద్యే. దేవాదిదేవన్ అనే ఎంపెరుమాన్ అవన్దాన్ పరమపురుషన్, అవన్దాన్ పరబ్రహ్మం, அவன்தான் பரதத்துவம். ஆக அவன் இருக்கும்போது ஈஸ்வரரை தெய்வமாக மதிப்பது கூட தேவையற்றது. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் பிரதானமானவன் எம்பெருமான். தேவதா சார்வபௌமம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன், தேவதேவோத்தமா, தேவதா சார்வபௌமா, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா என்பதாக கோயில்களிலே எம்பெருமானை பற்றியான திருவந்தி காப்பிலே சொல்வார்கள். பல கோயில்களிலே உண்டு. தேவதேவோத்தமா, தேவதா சார்வபௌமா திருவனந்தபுரத்தில் உண்டு, காஞ்சிபுரத்தில் படியேற்றத்திலே உண்டு, ஸ்ரீரங்கத்திலே உண்டு. இப்படியாக எம்பெருமான் உயர்ந்தவன் என்பதை, எம்பெருமானையே ஆசிரிக்க வேண்டும் என்பதை பாமர மக்களுக்காக ஆழ்வார் விட்டு சொல்கிறார். வேத வேதாந்தங்களிலும் ஸ்மிருதி இதிகாச புராணங்களிலும் விஸ்தாரமாக சொன்ன விஷயத்தை ஆழ்வார் அழகாக சுருக்கமாக பாசுரங்களிலே தருகிறார். அதைத்தான் நாம் பிள்ளானுடைய வியாக்கியானத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதிலே இரண்டாவது பாட்டு, நாடிநீர் வணங்கும் தெய்வமும் உம்மையும் உன்படைத்தான் வீடில் சீர் புகழ் ஆதிப்பிரான் அவன் மேவி உரை கோயில் வாட மாளிகை சூழ்ந்து அழகாய திருக்குருகூரதனை பாடி ஆடி பரவி செல்மிங்கள் பல்லுலகீர் பரந்தே.
பல்லுலகில் பல வகைப்பட்ட உலக மக்களே, நீங்கள் தேடி தேடி எந்த தெய்வத்தை சேவிக்கிறீர்களோ அந்த தெய்வத்தையும் உங்களையும் கூட முன்காலத்திலே படைத்தவன் எம்பெருமான். குறைவில்லாத கல்யாண குணங்களை உடையவன், எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய கீர்த்தியை உடையவன். அந்த பெருமான் ஆதிப்பிரானாக அவன் மிகுந்த ஆதரவுடன் இருக்கக்கூடிய இடம் இங்கே அந்த கோயில் திருக்குருகூர் கோயிலாகும். மாட மாளிகையை சூழ்ந்து அழகாக இருக்கக்கூடிய அந்த திருக்குருகூரை நீங்கள் பாட வேண்டும், பாடி ஆட வேண்டும், பாடி ஆடி பரவி ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, புகப்பாலே அந்த திருநகரியிலே எங்கும் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். கடைசி வரி அழகானவரி, திருக்குருகூர் அதனை பாடி ஆடி பரவி செம்மின்கள் பல்லுலகில் பறந்து. எம்பெருமான் கட்டம், எம்பெருமானே உகந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் திருக்குருகூர் திவதேசம். அந்த திருக்குருகூரை பாடி ஆடி பரவி, பரவினா ஸ்தோத்திரம் பண்ணி நடத்தம், பாடுறது மாத்திரம் இல்லாமல் கானம் பிரீத்தி அதிசயத்தானே கானம் பண்ணி நர்த்தனம் பண்ணி வகுப்பமாக சுதித்து வியாபித்து சேருங்கள், புகப்பாலே பெருநகரியெங்கும் சஞ்சரியுங்கள். தக்ஷாசம் ஆடுங்கள், ஆடுங்கள், இன்னும் பல புகழ் எல்லாம் நிறைய சொல்லுங்கள். திருநகரை பத்தி, திருநகரின் பெயர் ஆழ்வார் திருமதி, எல்லாத்துக்கும் மேல ஊருக்குள்ள நடங்கள், அதே ஒரு ஆனந்தம். திவ்யதேசத்துல ஸ்ரீரங்கத்துல வீதி பிரதட்சிணம்னு ஒண்ணு சொல்றான், உத்தரவீதி சித்திரவீதி வெறும் பிரதட்சணம் பண்ணுவான் பெரியவாள்லாம், பெருமை காலையில ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை சுத்தி வீதியில நடக்கிறோம் அப்படின்னா அதே ஒரு ஆனந்தம். எங்க ரங்கநாதனுடைய ஊரு வீதீஷு ரங்கநகரே கிருத்தசங்கமௌதௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. தேசிகனை பத்தி அழகா திருக்குமாரர் சாதிக்கிறார். வீசீசு ரங்கநகரே, ரங்கநகரத்துல வீசியில நடந்து போன திருவடிகள். வீசீசு ரங்கநகரே கிருத்த சங்கரம் அவுதவு, எத்தனை தூரம் நடந்து போயிருக்க. பெருமாளுக்கு உற்சவம் நடக்கும் போதெல்லாம் பெருமாளோட கூட அணுயாத்திரையாக பாராயணத்திலே நடந்து போயிருக்கார். திவ்ய பிறந்த பாராயணத்திலே நடந்திருக்கார். இத்தபடி பிக்ஷா அதாவது உச்சவிருத்தி பண்ணும் போதும் நடந்திருக்கார். காலையில எழுந்து காவேரிக்கு போகணும்னா நடந்துதானே போகணும், கோயிலுக்கு போகணும்னா நடந்துதானே போகணும். ஸ்ரீரங்கத்துல நடந்து 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 இருந்த திருவடியா சுவாமி தேசியன் மாத்திரம் இல்லை, எல்லா ஆச்சாரியர்களுமே ஸ்ரீரங்கத்துல அவ திருவடியினுடைய அடையாளம் வச்சிருக்கு. அதான் தான் அந்த ஊருக்கு விசேஷம். யோகின பதயுகம் ரக்ஷாரோபண தன்ய சூரி பரிசக்தி மந்த சீமாந்தகம் பிக்ஷா பரியடலக்ஷணேஷு. இந்த சித்திராதி சத்தியை சொல்ற விபராம் சக்கரே கலக்கில் பிஷா எத்விநாச முகேன பத்ரம் கதி முத்ராம் சமுத்ராம்பரா. ராமானுஜர் பிக்ஷை எடுக்கும்போது பூமாதேவியானவர் அவருடைய திருவடி அடையாளத்தை சந்தோஷமா தாங்குறாராம். லிப்சே லக்ஷ்மண யோகி ந பதயுகம், அந்த திருவடி நானும் ஆசைப்படுறேங்க. பூமாதேவிக்கே பிடிச்சிருக்கேன். கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுடைய திருவடி இலச்சினை பட நடந்துங்கிறார் ஆழ்வார். கிருஷ்ணனுடைய இலச்சினை அந்த திருவடி அடையாளம் பட 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 கிருஷ்ணன் நடக்க 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 பூமாதேவிக்கு ரொம்ப சந்தோஷமா. பூமாதேவி தானே போய் கேட்டார் கண்ணன் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு. அப்படியே அவதாரம் பண்ணி அந்த பூமியிலேயே கண்ணன் அப்படியே அங்கேயே அவதாரம் பண்ணான் பூமியிலேயே. அப்ப என் மடியில குழந்தை பிறக்குன்னு நினைச்சார். அப்புறம் அந்த பூமியிலேயே தவிழ்ந்தான். ஆக எங்கிட்டயே பகவான் தவழதானே நினைச்சார், பூமியிலேயே நடந்தான். அப்போ கிருஷ்ணனுடைய திருவடி அடையாளம் பட்டுப்பட்டு பூமாதேவி புலகாங்கிதமானார் அப்படின்னு பாகவத சொல்கிறோம். அந்த மாதிரியாக ராமானுஜருடைய திருவடி பட்டுப்பட்டு ஸ்ரீரங்கத்துல அந்த பூமி பிரதேசங்கள் ஸ்ரீரங்க திருவெல்லாம் புலகாங்கிதமாச்சான். அந்த மாதிரியாக வேதாந்த தேசியன் வீசீசு ரங்கநகரே கிருத்த சங்கர மௌதவ் லட்டா, அதுக்காக ஒரு சோத்திரம் பண்ற இல்லையா. ஆச்சாரியர்கள்லாம் காமிச்சிருக்காங்க. அதனால அந்த ஊருக்கு பாக்கியம், அது இருக்கட்டும். நமக்கு என்ன கேட்டா அவர்கள் நடந்த அந்த இடத்துல நாமளும் கொஞ்சம் நடப்போம், நாமளும் வீதி பிரதட்சணம் பண்ணுவோம். திருநகரியிலே ஸ்ரீரங்கத்திலே காஞ்சிபுரத்திலே எங்க போனாலும் மாட மாளிகைகளும்
மாட வீதிகளும் இருக்கு. தெற்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி, எதுக்காக இருக்கு? மாட வீதி இல்ல, நாம பிரதட்சிணம் பண்றதுக்காக தானே இருக்கு. ரங்கநாதனுடைய பெயரை சொல்லிட்டு மாட வீதியில பிரதட்சிணம் பண்ணா அதே ஒரு ஆனந்தம். காஞ்சிபுரிலேயே மாட வீதி பிரதட்சிணம், எந்த உற்சவமானாலும் மாட வீதி பிரதட்சிணம் இல்லை. உற்சவம் இல்லாமயே மாட வீதி பிரதட்சிணம் பண்றவா இருக்கா? பெரியவர்கள்லாம் இருக்கா? மாடவீதி பிரதட்சணம்ங்கிறது பகவானை சேவிக்கிற மாதிரி அத்தனை போக்கியமான விஷயம். அதனால இங்க பில்லான் சாதிக்கும் போது திருநகரியை ஆசிரியுங்கள் என்கிறார் அப்படிங்கிற சுருக்கமா. திருநகரியில போய் இருந்தோம், இருந்தா இதெல்லாம் தானே நடக்கும். நடக்கிறதுல ஊர்ல போய் இருந்துதான் வச்சுக்கோ, அப்புறம் இதுதான் நடந்துதான் ஆகணும். ஆதலால் இப்படி நீங்கள் ஆசிரியிக்கிற தெய்வங்களுக்கும் உங்களுக்கும் காரணபூதாயி அப்படின்னு ஆரம்பிச்சு, அதன்கே கல்யாண குணகரனான சர்வேஸ்வரன் எழுந்தருளி இருந்த திருநகரியை ஆசிரியுங்கோள் என்கிறார் அப்படின்னு இந்த பாட்டில் சொன்ன விஷயம் அதுதான். நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உம்மையும் முன்படைத்தான். எத்தனையோ தெய்வங்கள் செய்விக்கிறீங்களே, அந்த தெய்வத்தை படைத்தவன் எம்பெருமான், உம்மையும் படைத்தவன் எம்பெருமான். நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஏதோ பிறந்துட்டேன், கர்மாதீனமா வந்தாச்சு, ஒரு பிறவி வந்துருத்தோம். இப்போ எனக்கு இங்கிருந்து காப்பாற்றக்கூடியவன் யார்? என் பிறவி துன்பத்தை போக்கக்கூடியவன் யார்? இப்ப அவன் காலில் பொருள் வேளாம் அப்படின்னு பார்த்து, எந்த தெய்வம் இருக்கு, எந்த தெய்வம் இருக்கு அப்படின்னு பார்த்து, கடைசியில் இந்த தெய்வத்தை கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு தெய்வத்தின் காலில் விடுறங்களே. நீங்க எந்த தெய்வத்தை கால், எந்த தெய்வத்தினுடைய காலில் விடுறங்களோ அந்த தெய்வம் உங்களை மாதிரி தான், அதுவும் இதே மாதிரிதான் விளையாடிந்திருக்கு. அதுவும் நாங்களும் பிறந்துட்டோமே, எங்களுக்கு இந்த பிறவி துயரை போக்குவார் யார் அப்படின்னு நினைச்சிருக்கு. அதனால நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உம்மையும் முன்படைத்தான், அந்த தெய்வத்தையும் உங்களையும் ஒன்றாக செய்திருக்கிறார் பாருங்க. உங்களை மாதிரிதான் வரும். சுவாமி தேசியன் சொல்ற, ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தஞ்சம் இல்லை அப்படிங்கிற, ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் என்ன ஆனாலும் ஏன்னு கேட்டான்னா, இவனும் சம்சாரி அவனும் சம்சாரி, அப்ப அவன் போய் காப்பாற்றுவான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவனும் ஒரு சம்சாரி தானே. இப்போ ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தஞ்சம் இல்லை அப்படிங்கிறது ஒரு சூத்திரம் மாதிரியாக சொல்ற. நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உம்மையும், உம்மை மாதிரி இருக்கும் கால ஏர் வேணும், உம்மை காட்டிலும் சிறந்தவராக பிறப்பே இல்லாதவராக மற்றவருக்கு பிறப்பை கொடுக்கக்கூடியவராக, அதாவது சிருஷ்டிகர்த்தாவாக யார் இருக்காரோ அவரை போய் ஆட்சியிக்கலாம். அவன் யாருன்னா, வீடில் சீர் புகழ் ஆதிப்பீரான் அவன் மேவி உரை கோயில். வீடில் சீர் புகழ், அனந்த கல்யாண குணங்கள் உடைய ஆதிப்பிரா எம்பெருமான். வீடில்னா குறைவில்லாமல், விட்டு போகாமல் அர்த்தம். வீடுனா விடுதல், விடுதலே கிடையாது, விட்டு போகாமல் அனந்த கல்யாண குணங்களை உடையவன், விச்சேதமின்றிக்கே அப்படிங்கிற. வீடில் சீர் புகழ் ஆதிப்பிரான் அவன் மேவி உரை கோயில், அவன் இருக்கக்கூடிய கோயில். பாட மாளிகை சூழ்ந்து அழகாய திருக்குருகூரதனை பாடியாடி பரவி செண்மின்கள், அவன் மேவி உரை கோயில். அதான் அழகான விஷயம். அவன் ரொம்ப ஆதரவு கூட, ஆதரவோடு கூட அவன் வந்து இருக்கக்கூடிய கோயிலாம் இந்த திருக்குருகூர் அப்படிங்கிறது. எம்பெருமான் அதிகமான ஆதரவோடு கூட வந்திருக்கக்கூடிய கோயில். சீவைகுண்டத்தில் கூட ஒரு திருப்தி அப்படின்னு ஒண்ணு இல்லாமல் அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கார், இங்க இருக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இங்கதான் குழந்தைகள்லாம் இருக்கா, அதனால அவனுக்கு மேவி அப்படின்னா ஆசையா, ரொம்ப ஆசையோடு வந்திருக்கான். ஆதரித்து ஒரு அம்மாவானவள், தாயாக இருக்கக்கூடியவள், நல்ல அழகான மெத்தை இருக்கும், நல்ல மாடியில்
ஒரு கட்டில், ஆச்சரியமான கட்டில், அந்த காலத்து மரக்கட்டில், குழு குழு இருக்கும் அந்த கட்டில, மெத்தை நல்ல வாசனையோடு கூட, அடுத்த நாளே தூக்கம் வருவோம், அப்படி இருக்கக்கூடிய மெத்தை, அதெல்லாம் இருந்தா கூட அதையெல்லாம் விட்டு விட்டு பின்ன இந்த குழந்தை எங்க இருக்கோ அந்த தூளி கிட்ட வந்து படுத்துக்கிறேன். குழந்தைக்கு நம்ம வேணும், குழந்தையோட இருக்கணும். கட்டில இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், குழந்தையோட படுத்துக்கணும் அப்படிங்கிறது அம்மாவுக்கு ரொம்ப ஆசையம். அந்த மாதிரி குழந்தையோட தொட்டில் கீழே தாய் வந்து படுகாடி கிடந்து படுத்துக்கொண்டிருக்கிறா போலே, அழகான கட்டிலையும் விட்டு விட்டு இங்கே தொட்டில் கீழே வந்திருக்கிற மாதிரியாக எம்பெருமான் அந்த சீவியின் லோகத்தையும் விட்டு விட்டு இங்கே இவர்கள் இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே வந்து இருக்கானா. வாட மாளிகை, அதான் அவன் மேவி உரை கோயில், அவன் மேவி உரை கோயில். வாடமாளிகை சூழ்ந்து அழகாய திருக்குருகூரதனை பாடி ஆடி பரவி சென்மின்கள் பல்லுலகீர் பறந்தே. மாட மாளிகை சூழ்ந்து அழகாய திருக்குருகு அப்படின்னு அந்த ஊரினுடைய ஒரு வைபவத்தை சொல்ற, எல்லாம் வாடி மாளிகைகளோடு கூட மிக சுந்தரமாக இருக்கக்கூடிய திருக்குருகூரதனை, எம்பெருமான் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த திருக்குருகூரதனை பாடி ஆடி பரவி சென்மின்கள் பல்லுலகீர் பறந்தே. பல்லுலகீர்னு சொல்றத பாருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். பலவிதப்பட்ட உலகத்தீரே என்பதாக அர்த்தம். உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, ஒருத்தரும் ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கா, ஒருத்தர் இவரு கொண்டு பிடிக்கும், அவரு கொண்டு பிடிக்கும், அவரு கொண்டு பிடிக்கும், இவரு கொண்டு பிடிக்கும், அப்படியாக பலவிதமான ருச்சி, ஒரே ருச்சி அப்படிங்கிறது கிடையாது. பலவிதமான ருச்சியோடு கூட மக்கள் பலவிதமான பிரவிற்த்திகள் எடுத்துட்டு அதுல வந்து அவ அவாவுக்கு அவ அவா ஆனந்தம் அதையே பெரிய விஷயமாக நடிச்சுட்டு இப்படி இருந்துருக்கு. அப்ப அவர்களுக்கு ஏத்த மாதிரி தானே அவ போயிட்டு இருப்பான். அதனாலதான் நீங்க இந்த மாதிரி பல தெய்வத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்னா அதுக்கு காரணம் அதுதான், உங்களுக்கு பல விதமான பிரவிற்த்தி இருக்கு அப்படின்னா. எல்லாரும் வந்து பகவானை புரிஞ்சுட்டு அப்படியே வந்து பகவானோட இருந்துருவா அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அதனால வாட மாளிகை சூழ்ந்து அழகாய திருக்குருகூரதனை பாடி ஆடி பரவி சென்மின்கள் பல்லுலகீர் பறந்தே அப்படின்னர். இது முக்கியமான விஷயம். இங்கே நாடு நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் முன்படைத்தான். ரொம்ப அழகான வார்த்தை, அழகாருடைய வார்த்தை. வேதத்தில் பாலாகி அஜாத்த சத்ரு சம்வாதம் அப்படின்னு ஒன்று, பாலாஜின்னு ஒருத்தர், அஜாத்த சத்ருன்னு ஒருத்தர், இவர்கள் ரெண்டு பேர் பேசின பேச்சை பற்றி இங்கே கௌசிகத்துக்கு உபநிஷத்திலே ஒரு ஆச்சரியமான சரித்திரம் இருக்கு. இதை பற்றி சீபாஷியத்தில் ஒரு விசாரம் இருக்கு. ஒரு சமயம் பாலாஜி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் குரு பாஞ்சால தேசத்தில் இந்த காட்சிக்கிட்டு எங்கேயோ அங்கே இருந்தார். அப்போ அவர் ஒரு சமயம் அஜாத்த சத்ரு கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டார். அஜாத்த சத்ரு காசி ராஜா, காசி தேசத்து ராஜா. பிரம்மதே பிரவாணி என்ன கேட்டார்னா, பிரம்மம், பிரம்மத்தை பத்தி உனக்கு சொல்றேன், இது வந்து கேட்டுக்கணும். உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போலாம் வந்திருக்கேன், பிரம்மத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா. சகோ வாச அஜாத்தசத்ரு சகஸ்ரம் தத்மஹா ஏதஸ்யாம் வாசி ஜனகரோ ஜனக இதிஹவே ஜனாதாவந்தி. ஆஹா, என்ன வார்த்தை இது! சகஸ்ரம் தத்மஹா, ஆயிரம் கொடுக்கலாம் உங்களுடைய இந்த ஒரு வார்த்தைக்கு. யார் இருந்தாலும் கேட்டுன்னு வரா, யார் இந்த மாதிரி நான் பிரம்மத்தே பிரவானின்னு சொல்லிட்டு வரா? எல்லாரும் ஜனகர்கிட்ட போயின்னு இருக்கா, ஜனகோ ஜனக இதிஹே பிரஜாதாவந்து ஓடினா எல்லாரும் ஜனகர் 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 அப்படின்னு. ஜனகர் தான் பிரம்மத்தை கேட்பார், ஜனகர் தான் யாகம் பண்ணுவார், ஜனகர் தான் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி புரிந்து. ஆனால் என் இடத்துல வந்து உமக்கு பிரம்மத்தை பற்றி சொல்றேன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அதனால இதுக்கே ஆயிரம் காசு கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே பாலாக்கி சொன்னார்,
ய ஏவைஷ ஆதித்யே புருஷஹ தமேவாஹம் உபாசே. ஆதித்ய மண்டலத்தில் ஒரு புருஷன் இருக்கான், அவனை தான் நான் உபாசனம் பண்ணிட்டு இருக்கேன். அவன் சாதாரண புருஷன் இல்லை, ஜனங்களுக்கு ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவனவன், அவனை தான் நான் பெரியவனா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னார். தம் ஹோவாச்ச அஜாத சத்ருஹு மாமைதஸ்மின் சம்வாத இஷ்டாஹ பிருகன் பாண்டரவாசா அதிஷ்டாஹ சர்வேஷாம் பூதானாம் மூர்த்தேதிவா அக்ரமேது உபாசே இதி. அவன் சம்பாதம் போயிட்டே இருக்கு. அஜாத சத்ரு சொன்னார், ஆதித்யனுக்குள்ள புருஷன் இருக்கான் அப்படின்னு இருக்கட்டும், அதை நான் ஒத்துட்டுருக்கேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆதித்யனுக்கு கூடிய புருஷன் ரொம்ப முக்கியமானவன் அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான். வேற ஏதாவது சொல்லும் அப்படின்னா, உன்ன யோவை சந்திரமசி புருஷா, அடுத்து பாலாக்கி சொன்னார் சந்திரன்ட்ட இருக்கிற புருஷன் அப்படின்னா. வேற ஏதாவது சொல்லும் அப்படின்னா, ஏக ஈஷ வித்யுதி புருஷா, வித்யுத்தில் இருக்கக்கூடிய புருஷன். சரி, ஒன்றுமே உபாசனம் பண்ணுறவனுக்கு ஒவ்வொரு பலன் கிடைக்கும். ஏவைஷ ஸ்தன இத்னவு புருஷா, மேகத்தில் இருக்கிற புருஷன். ஏவைஷ ஆகாஷே புருஷா, ஆகாசத்தில் இருக்கிற புருஷன். ஏவைஷ வாயவு புருஷா, ஏவைஷ அக்னவு புருஷா, ஏவைஷ அப்சு புருஷா, மாதிரி நிறைய புருஷர்களையெல்லாம் நான் இவளையெல்லாம் உபாசனம் பண்ணிட்டுருக்கேன், இவெல்லாம் சாதாரணமானவா கிடையாது அப்படின்னா, அஜாத சத்ரு எல்லாத்தையும் கேட்டிருந்தார். இதை தவிர இன்னும் நிறைய விஷயம் சொல்றார். ஏவைஷ தட்சிண யக்ஷின், ஏவைஷ சவ்ய யக்ஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த உபன்யாசம் மாதிரி பண்ணிட்டார். தத்தோ கவை பாலாபி தூஷ்ணி மாசா எல்லாத்தையும் சொல்லிட்டு திருத்தின்ட்டார், பேசாம இருந்தார். தம் ஹோவாச்ச அஜாத சத்ருஹு ஏதா வன்னு பாலாக்கே இது, அஜாத சத்ரு கேட்டார், பாலாக்கியே உலகனா முடிஞ்சு போயிட்டா அப்படின்னார். ஆமாம் அப்படின்னார். மிருஷா வை கிளமா சம்வாத இஷ்டாக பிரம்மதே பிரவாணி இது. ஆனா நீ இருந்தவன் ஆரம்பிக்கிச்ச, நான் பிரம்மத்தை பத்தி சொல்ல போறேன்னு, நீ இவ்வளவு சொல்லியும் பிரம்மத்தை பத்தி ஒன்றும் சொல்லலையேனார். நீ முதல்ல வரைச்ச நான் பிரம்மத்தை பத்தி உபதேசம் பண்ண போறேன்னார். அதுக்கப்புறம் ஆதித்யனை சொன்னார், சந்திரனை சொன்னார், அக்னியை சொன்னார், வாயுவை சொன்னார், ஆகாசத்தை சொன்னார், நீ வேதம் இங்க இருக்கிறதெல்லாம் சொன்னார், அதிதெய்வம் அத்தியாத்தம்லாம் சொன்னார், பிரம்மத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில பிரம்மத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. மிருஷாவை கிளமா சம்பாது இஷ்டா, ஏன் இப்படி போய் சொன்னேன், பிரம்மத்தை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சு கடைசியில் ஒண்ணும் சொல்லாம விட்டுட்டீங்கன்னா அவருக்கு புரியல. அப்ப அஜாத்த சத்து சொல்ற, யோகை பாலாக்கே ஏதேஷாம் புருஷாணாம் கர்த்தா எத்யவா ஏதத் கர்மா சபை வேதிகா, பாலாக்கியே நீ சொன்னீரே ஆதித்ய புருஷன், சந்த புருஷன், அக்னி புருஷன், வாயு புருஷன், இவர்களையெல்லாம் படைத்தவன் ஒருத்தன் இருக்கான், அவன் உண்மையும் படைத்தவன், அவன் இந்த லோகத்தையும் படைத்தவன், அப்படி ஒருத்தன் இருக்கான், அவன் தான் பரம்பிரமன் சபை வேதிகா, அவனை தான் தெரிஞ்சுக்கணும். நீ எத்தனையோ தேவதை உபாசனம் பண்றேன், அதெல்லாம் இருக்கட்டும், இந்த புருஷன் எல்லாம் நீ சொல்ற இந்த தெய்வங்களையெல்லாம் படைத்தவன் ஒருத்தன் இருக்கான். ஏகத் கர்மா, அது மாத்திரம் இல்லை, நீர் உட்பட இந்த ஜெகத்து முழுக்க அந்த பகவான் பக்தான். அவனை சொல்றேன், அவனை சொல்ல வேண்டாமா, பாலாசிக்கு அவனுக்கு தெரியும். தத்த உகை பாலாசிகி சமிப்பாணிகி திருச்சக்கிராமா உபாயா நிறுத்தி, உடனே சிஷ்யனாயிட்ட அஜாத்த சத்ரு கிட்ட, நீரே எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஆச்சாரியனா இருந்து சொல்லிக் கொடுங்க. பிரதிலோக ரூபமே பத்தியாது க்ஷத்ரியோ பிராமண உபநிகேது ஏஹி ஏகத்வா ஜாபயிஷாமி இது சம்சபானா அபிவத்ய பிரபு ராஜா. ஆனா அஜாசத்ரு யோசிச்ச, ஏன்னா பாலாஜிங்கிற ஒரு பிராமணர், அஜாசத்ருங்கிற ஒரு சத்திரியராம், அதனால எப்படி சொல்லித்தர முடியும் அப்படின்னு யோசிச்சேன். யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல, இந்த சிஷ்யன் ஆச்சாரியெல்லாம் இருக்கட்டும், நமஸ்காரம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கையை பிடிச்சி கூட்டுன்னு போனார். நேர போய் பிரம்மத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிற, நேர அங்க ஒரு புருஷன் படுத்துட்டு இருக்கான், அவனை எழுப்புற, ஆத்மா இருக்கா இல்லையாங்கிறத புரிய வச்சிருக்கான், சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேணாங்கிறது காமிக்கிறதுக்காக தூங்கிட்டு இருக்கிற புருஷன் எழுப்புற, இப்போ சரீரம் வேலை செய்யாத ஆத்மா வேலை செய்யும் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பிரம்மோபதேசம் நடக்கிறது. ஆக அங்கே சொன்ன அதே வார்த்தை, யோகை பாலாக்கே எதேஷாம் புருஷானாம் கர்த்தா எத்தேவா எத்த கர்மங்கிற அப்படியே ஆழ்வார் இங்கே தமிழில், நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் முன்படைத்தான் அப்படின்னு சொன்ன.
வீட்டில் சீர் புகழ் ஆதிப்பீர் அன் பகவானுடைய சீர் இருக்கு, புகழ் இருக்கு. சீர்னா கல்யாணம் பண்ணும், புகழ்னா என்னன்னு எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிற புகழ். கல்யாண குணங்கள் சௌலபியம் முதலானது எல்லாம் சர்வபூதாத்வபூத விஷ்ணோ கோ வேதிதும் குணானே இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே யதா ரத்னானி ஜலதே சதுர்முகாங்கிர் யதி கோடி வக்ரோ பவேன்னரஹ இத்யாதி பிராம்ம வாமன வாராகாதி புராண வாக்கிய பிரதிபாத்தியமான அனவதிகாதிசே அசங்கிய கல்யாண குணகரணான சர்வேஸ்வரன். எத்தனையோ புராணங்கள், பிரம்ம புராணம், வாமன புராணம், பல புராணங்கள் இருக்கு. எல்லாத்திலையும் என்ன சொல்றாங்க கேட்டா, பகவானுடைய கல்யாண குணங்களை கணக்கிட முடியாது, அது எல்லை இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அப்படிப்பட்ட குணம், அப்படிப்பட்ட கீர்த்தி, கீர்த்தி குணத்தை சொல்லும் போது சீர் கல்யாண குணம், புகழ் கீர்த்தி, கல்யாண குணங்களையும் ரட்சகத்வ கீர்த்தியையும் உடையவனானங்கிற சாட்சாத்வம். ரட்சணம் பண்ணி பண்ணி அதுல ஒரு கீர்த்தி இருக்கான். அதனால வீடில் சீர் புகழ் ஆதிப்பிரான் அவன் மேவி உரை கோமையில் சொல்லியல் நல்ல படுக்கையும் கோபியங்களும் உண்டாயிருக்க குழந்தையினுடைய சொட்டில் கால் கிட்டையிலே கிடைக்கும் தாயை போல ரட்சகாபேஷ்டரான சம்சாரிகளுக்கு உறைவிடம் ஆகையாலே பரமபதத்தில் காட்டில் அவன் ஆதரித்து வசிக்கிற திவ்ய தேசமான குருகாபுரி வார்த்தை சாட்சாத் வார்த்தை. அங்கே இருக்காம வேற பகவான் அதையெல்லாம் விட்டுட்டு வேற இங்க வந்துட்டானா, இந்த ஆழ்வார் திருநூறிலே என்ன இங்க குழந்தைகள் இருக்க முடியாது. பாடமாளிகை சூழ்நிலகாய திருக்குருகூரதனை அப்ப இதுதானே பேசணும். திருக்குருகூரை பாருங்க, பெருமானை பார்க்கறது இருக்கட்டும், திருக்குருகூரை பாருங்க. ஆடி ஆடி பரவி செல்வீர்கள், சீமை குண்டத்தில் இருக்கிறது பகவானுக்கு நிலை கொள்ளலையா? ஏன்னா குழந்தைகள் இங்க இருக்க அப்படின்னு அம்மா மாதிரி அவன் மேவி உரை கோயில் அத மேவின்னு சொல்ற ஆதரித்து அங்கே வீட்டிலே அழகவர்களையும் சொன்னார். அவன் பரமபதத்திலே உள் வெதுப்போலே போலே காணும் இருப்பது அங்க நிலை கொள்ளல. சரி ஏகாக்கி நலமேட்டாங்கிற மாதிரி சீவி குண்டத்துல பெருமானுக்கு நிலை கொள்ளு. என்ன கேட்டா இந்த குழந்தைகள் கஷ்டப்படுறத பாக்குறான் இல்லையா, அதனால இவருடைய கஷ்டத்தை போக்காமல் நாம் எதுக்கு இங்க இருக்கணும், அதான் கருணை. அருணின்னு கேட்டா பிறருடைய கஷ்டத்தை பார்த்தால் தம் கஷ்டம் போல பாவிக்கணும். அதான் அழகா சொல்ற பாவி, பிறருடைய கஷ்டத்தை பார்த்து தான் கஷ்டப்படுறாங்கிறது இல்லை. ரெண்டு சம்பிரதாயம் இருக்கு, தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே அழகாக சொன்னாங்க, சம்சாரிகள் படும் துக்கத்தை பார்த்து எம்பெருமான் தானே துக்கப்படுகிறான். ஆனால் இங்கே தேசிய சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் அழகாக சொன்னார்கள், எம்பெருமான் துக்கப்படவில்லை, அவர்களுடைய துக்கத்தை தன் துக்கம் போலே பாவித்து அந்த துக்கத்தை துடைப்பதற்கான வழி, இந்த துக்கத்தை துடைப்பதற்காக நினைக்கிறான். நிராட்சி கீர்ஷா துக்கத்தை போக்கடிக்கணுங்கிறதுல அத்தனை ஒரு ஆதரவு இருக்கான். எம்பெருமானுக்கு துக்கம் கிடையாது, ஏனென்றால் ஆனந்த சுரூபம். இல்ல என்ன கேட்டா அவருடைய துக்கத்தை ஆனா பொறுக்க முடியும், இவனால் அது உடனே தொடச்சாகணும், அது போக்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுதான் உள் வெதுப்பு. உள் ஒதுப்போடே போலே தன் துக்கம் போல நினைச்சுட்டான், அவன் துக்கம் இல்லை. ராமாவதாரத்திலே விசேஷ மனுஷியானாம் ரிசம் பௌத்தி துக்கிதா அப்படின்னு மனுஷர்கள் துக்கப்பட்டது பார்த்து ராமன் துக்கப்பட்டான், அது அவதாரத்தில். அவதாரத்திலே துக்கித்துவம் அபிநய மாத்திரம், ராம அவதாரத்தில் எத்தனையோ துக்கம் இருந்து இதுவும் ஒரு துக்கம், இது அபிநயம். இதுக்காக உங்களுடைய துக்கத்தை நானும் பண்ணுவேன், சம்சாரிகளுக்கு அப்படி வரலாம். இது ஒரு விதத்தில் பார்த்தா குணம், ஒரு விதத்தில் பார்த்தா தோஷம். பாஷையர் அழகா சாதிச்சான். எந்த விதத்தில் குணம் அப்படின்னா ஒருத்தர் துக்கப்பட்டது பார்த்து ஒண்ணும் இல்லாம போகக்கூடாது, அந்த துக்கத்தை துடைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியும். அப்ப அந்த துக்கத்தை தன் துக்கம் போல பாவிக்கணும் அப்படிங்கிற சில பேர் தன் துக்கமாவே பாவிக்கணும். மனுஷர்கள் ஐயப்படுற துக்கத்தை பார்த்து அப்பாவுக்கு கொடுக்காது, அவர் துக்கப்படுறது. இது இப்படி இருக்கு, இது ஒரு விதத்தை பார்த்தா நல்லது. எந்த விதத்துல தோஷமா இருக்குன்னு கேட்டா அந்த துக்கத்தை போக்கடிக்கணுமே, அது அப்படியே விடக்கூடாதே, குணமா இருந்தா அப்படியே இருக்க வேண்டியது தானே. ஆனால் நிரசினிய அபுருஷார்த்த யோகாங்கிற பாஷ்யகார் நல்ல குணமா இருக்கு, இவர்கிட்ட துக்கப்பட்ட பார்த்து இவனும் துக்கப்படுறாங்கிறது ஒரு விதத்தில் பார்த்தா நல்ல குணமா இருக்கு.
ஆனா அப்படியே விட்டுடலாம், இந்த நலகுணமா இருக்கே அப்படியே இருக்கட்டும் விட்டுருவாங்க. இல்லையே போக்கடிக்கணும் தான் நினைக்கிறேன், அவர் துக்கத்தை போக்கடிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ போக்கடிக்கப்பட வேண்டியது அப்படின்னா அது ஒரு தோஷம் அப்படி இருக்கு. அப்ப என்ன நிர்ணயம் அப்படின்னு கேட்டா அழகாக சொல்றார்கள், பரமபதத்திலே எல்லாரும் சர்வஜனாக இருக்கப்படினாலே அங்கே எம்பெருமானுக்கு துக்கங்கிறது கிடையாது. எம்பெருமான் எல்லாருடைய துக்கத்தையும் பார்க்கிறான், ஆனால் அந்த துக்கத்தை துடைக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய துயரை துடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உட்கட்டமான தீவிரமான ஆசை இருக்கு, அதுதான் கருணை என்பதாக பெயர். ஆனால் சில சமயம் அவதாரத்திலே துக்கத்தை அபிநயம் பண்ணிவிட்டான் எம்பெருமான். வீடில் சீர் புகழ் ஆதிப்பான் அவன் மேவி இறை கோயில். இது இன்னும் பலவிதமாக பல வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா, சுருக்கமாக அடைய விஞ்ஞாபனம் பண்ணு. பிறர் துக்கம் பிறர் நோவு தன் நோவு போல் போற்றாக்கடைன்னு திருவள்ளுவர் அழகாக ஒரு விஷயம் சொல்லிருக்கார், பிறர் துக்கத்தை தன் துக்கம் போல நினைக்கல அப்படின்னு சொல்லிருக்கார். ஏன்னா அது உடனே வந்து தனக்கு ஒரு துக்கம் வந்தால் எப்படி உடனே அதை துடைப்பானோ அந்த மாதிரி அவர் தானே எனக்கு ஒன்றும் இல்லை நினைக்கக்கூடாது, அவர் துக்கப்படக்கூடாது அப்படின்னு இவன் ஓடணும், அதுதான் கருணை அப்படின்ட்டு. பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கரந்து விழுந்து கடந்திடந்தது கண்டும் தெளியவில்லீர். சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குருகூரதனுள் பரந்திரவன்றி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுவினே. பல்லுலகீர் பலவிதமான உலகத்தீரே, புத்தி வைக்கத்திரத்தினாலே பலவிதமாக இருப்பவர்கள் அன்று மிகச் சிறந்த தெய்வங்களையும் பலவிதமான உலகங்களையும் படைத்தவன் எம்பெருமான். பிறகு பிரளய காலத்திலே அவற்றை விழுங்கி சம்ஹாரம் செய்தவன் எம்பெருமான். பிறகு அதே பிரளய காலத்திலே தன் திருவயிற்றுக்குள்ளே மறைத்து வைத்தவன் எம்பெருமான். பிறகு சிருஷ்டி காலத்திலே அதை உத்கிரணம் பண்ணி அதாவது உமிழ்ந்து சிருஷ்டித்தவன் எம்பெருமான். பிறகு திருவிக்கிரம அவதாரத்திலே இந்த உலகத்தை எல்லாம் தன் திருவடியினாலே அளந்தவன் எம்பெருமான். பிறகு வராகாவதாரத்திலே தன்னுடைய போட்டு நுனியிலே இந்த பூமியை எடுத்து வைத்தவன் எம்பெருமான். இப்படியாக பலவிதமாக உலகங்களை தன்னுடையது, நான் இதை என்னென்னவெல்லாம் செய்கிறேன் என்பதுதான் எம்பெருமான். இத்தனை செய்கிறானே, வேறு எந்த தேவதையாவது யாராவது இதில் ஏதாவது ஒன்றாவது செய்திருக்கிறார்களா? ஒன்றும் கிடையாது. இதை கண்டும் தெளியவில்லை, இதே இந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், இதை கண்டுமா உங்களுக்கு புரியல? நாராயணே சர்வேஸ்வரன் என்பது தெரியலையா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், தேவர்களெல்லாம் தன்னுடைய தலையினாலே வழங்கக்கூடிய திருக்குருகூர், அந்த திருக்குருகூரில் இருக்கிற எம்பெருமான் அவனுடைய திறம் தவிர வேறு தெய்வம் இல்லை, அதை பேசுங்கள், அதை நீங்களே வந்து ஒரு பிரமாணத்தாலே சாதியுங்கள், அவனுடைய பெருமையை புரிந்து கொள்ளுங்கள். இல்லை உங்களுக்கு முடியுமானால் அவன் அல்லது வேற தெய்வம் இருக்கிறான் என்பதை சாதிக்க முடியுமானால் சாதியுங்கள். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிற பூமிங்கிற விஷயம், இந்த பூமியை பகவான் எத்தனை வந்திருக்கார், பூமிய விழுங்கியிருக்கார் புராணத்தில் சொல்றது, பூமியை தன் திருவயிற்றிலே வச்சு ஆழ்நிலை கண்ணனாக பூமியை விழுங்கினான்னு சொல்லியிருக்கு, பூமியை தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு, பூமியை சிருஷ்டித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு, பூமியை அளந்தான், பூமியை இழந்தான். இந்த பூமியில இத்தனை பண்றாரே, பூமி அவனுக்கு தான் சொந்தம். அது மாத்திரம் இல்லை, இந்த பூமியிலேயே வந்து சயன திருக்கோலத்துல இருக்கான், அது ஒண்ணு. தேவர்கள்லாம் பூமியில காலே வைக்க மாட்டான், எந்த தேவர்கள் பூமியில அவதாரம் பண்ணார்கள், பூமியில காலே வைக்க மாட்டான். ஆனா பூமியில அவதாரம் பண்ணவனும் எம்பெருமான் தான், பூமியில படுக்கையை போட்டுன்னு படுத்துந்தவனும் எம்பெருமான் தான். திருவனந்தபுரம் முதலான ஊர்கள் எல்லாம் பூமி என்னுடையது, கண்டவாற்றால் தனதே உலகு என நின்றான் தன்னை வந்தவள் நோக்கநோற்றேன் அடியாக்கை இன்பமாறியேங்கிற ஆழ்வார். கண்டவாற்றால் எல்லாத்தையும் பார்த்தா தனதே உலகு, இந்த லோகம் என்னுடையதுதான் அப்படின்னு காமிக்கிறான். வேற யாரும் இதுல உண்மை கொண்டாட முடியாது என்பதாக சொல்றான். அப்படி இப்படி இருக்கும்போது இதுல யாராவது பூமியில அவதாரமாவது பண்ணார்களா, இல்ல வந்து சயனமாவது படுத்துட்டாளா,
இல்லை ஏதாவது அளந்தாலா இல்லை இறந்தாலா என்ன பண்ணால் ஒன்றுமே பண்ணாதவாளை போய் நீங்கள் எப்படி கொண்டாடும்படி இருக்கு? நீங்கள் வந்து சொல்லுங்க, நாராயண திவ்ய சேஷ்டிதங்களை கண்டு இவனே சர்வேஸ்வரன் என்று அறிய மாட்டுகிறீர்களே சிவபெருமான் இந்த வைபவத்தை பார்த்து அவன் புராணத்தில் எழுதி கடந்து எழுதுகணும். அதெல்லாம் அவனல்ல மற்றொரு தெய்வம் இல்லை உண்டாகில் அத்தை ஒரு பிரமாணத்தாலே சாதியுங்கள். அவன் இல்லாம வேற தெய்வத்தை இருந்தால் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பூமி இவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கறத ஏதாவது பிரமாணம் சொல்லுவா. அவர் என்ன பண்ணியிருக்கார் பாப்போம். அவன் பூமியை உள்ள ஒழுங்கினாரா, அல்லை கண்ணனாக விழுங்கினாரா, இல்ல வாமனாவதார பெருமானாக திருக்கம் பெருமானாக அளந்தாரா, என்ன பண்ண? ஆனா பூமி அளந்ததுல வேதம் சொல்லு, இதம் விஷ்ணு விஜக்ரமேத்ரே பதம் அப்படிங்கிறது. வராக பெருமான் இழந்தார்னா சவர அகோ ரூபம் கிருத்தோ கன்யம் அஜது அப்படின்னு சொல்றது. விழுங்கினா மகாபாரதம் சொல்லுவேன், ஜெக்ரோதம் சுமகாந்தம் வை விசாலம் பிரதிதீபதே சாக்காயாம் தஸ்ய விருட்சஸ்ய விஸ்தீர்ணாயாம் நராதிபன். எம்பெருமான் ஆளிலே கண்ணனா விழுங்கினா மகாபாரதம், அதுக்கப்புறம் வந்து பாகவதம் முதலான புராணங்கள்லாம் சொல்றது. இல்லைன்னு சொல்றது கிரசே சம்ஹார சமயே ஜெகச்ச பதராண்டவது நீலையா எஸ்கு பகவான் தங்கச்ச சரணம் ஹரிம். சம்ஹார சமயத்துல இழந்த பழத்தை முழுங்குற மாதிரி முழுங்கிட்டான் லோகத்தை, குழுக்கில் போட்டுருக்கான். கிரீடி கதாச்சக்கிரமே மூணு அடியினாலே அளந்தார். இந்த மாதிரி இது எல்லாமே பிரமாண சித்தம், இது எல்லாம் கதை இல்லை, கதை கட்டி விட்டு லோகத்துல சொல்றது இல்லை. வராக அவதாரமாகட்டும் திரிபுரம் அவதாரமாகட்டும் எல்லாமே வேத இதிகாசங்கள்ல சொன்ன சரித்திரங்கள் எல்லாமே, அதனால பிரமாணங்கள், அந்த பிரமாணங்களை இட்டு நாங்கள் சொல்றோம். அதனால நீங்கள் தயவு செய்து இந்த எம்பெருமானை ஆசிரியங்கள் இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறீர்களே என்பதாக இந்த பாசுரத்தில் அழகாக சொன்னார். பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி அன்று எல்லாத்தையும் படைத்தார். பரந்த தெய்வம்னா புகழ் படைத்தார், அதாவது ஞானம் சக்தி முதலானதெல்லாம் சிறந்து இருக்கக்கூடிய தெய்வங்கள். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, சிவன் பிரம்மா அக்னி இந்திரன் அவர்களுக்கான பெருமை எல்லாம் இருக்கு, எல்லாம் பரந்த தெய்வம் தான். ஆனா பரந்த தெய்வத்தையும் பல்லுலகத்தையும் படைத்தவன் எம்பெருமான், அவளுக்கு அந்த பெருமையை கொடுத்தவனே எம்பெருமான் தான். அது மாத்திரம் இல்லாமல் உடனே விழுங்கி எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து விழுங்குறான், கறந்து உமிழ்ந்து உள்ள வச்சு ரட்சிக்கிறான், மறைத்து வைத்து திருவைத்துக்குள்ள உமிழ்ந்து கடந்து இடந்து கண்டும் தெளிய கெல்லீர் இன்னுமா தெரியல. திறங்களால் அமரர் வணங்கும் திருக்குருகூரனுள் பரந்திரமன் வை பல்லுலகே தெய்வம் மற்றில்லை பேசுமினே. ரெண்டு தெய்வம் அழகா சொல்ற, விருஷலக்ஷண தர்மம் சுரூபம் வேதம் யஜ்யமயம் ரூபம் இதெல்லாம் சொல்றாங்க. நிறைய பட்டாசம் நிறைய சாதிங்க. பூமி காப்பாற்றுவதற்காக தானே கிருஷ்ண அவதாரம் இருந்தான், பூமாதேவி கேட்டதுன்னு கிருஷ்ணா தெரிவித்தான். இந்த பூமிக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் வைக்க கடைசியில் பூமாதேவி அவருடைய பத்னியே. இந்த தான் உண்டும் உமிழ்ந்தும் கடந்து விழந்தும் கிடந்தும் என்றும் கொண்ட கோலத்தொரு வீற்றிருந்தும் மனம் கூடியும் அழகாக சொல்ல, உண்டும் இமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் என்றும் கொண்ட கோலத்தொரு வீற்றிருந்தும் மனம் கூடியும். கல்யாணம் பண்ணிட்டாரா அவரார் பூமாதேவி, கண்டவாற்றால் தனதே உலகு என நின்றான் தன்னை. இதை தவிர வேற ஒண்ணுமே வேண்டாம், இந்த ஒரு கேள்விக்கு அறுபது சொல்ல முடியும், முடிஞ்சா சொல்லுங்கோ அப்படின்ட்டு சவால் விடுறார். அதனாலதான் ஆழ்வார்க்கு என்ன தெரியாம கேட்டான், நம்மாழ்வார் யாருன்னா அவர் திருவங்கி ஆழ்வார் பரகாலம், இவர் பராங்குஷர் விஸ்வபுராணத்திலே பராசர், மூணு பேர் இருக்கா, மூணு பேர் தான் முக்கியமானவர், பரகாலர் பராங்குஷர் பராசரர். பரகாலர்னா பரன்னா பிறகு சத்ருவுக்கு காலர், யமன் பாங்கி இருக்காராம் திருவங்கியாளர். இவர் பராங்குஷர் நம்மாழ்வார், அங்குஷமா இருக்கார். அங்குஷம்னு ஒரு ஆயுதம், யானையை கூட கிழத்தல்லது அந்த ஆயுதம். அதே போல சத்ருக்கள் பெரிய யானையா இருந்தா கூட அவர்களை கீழே தள்ளக்கூடியவர் இங்கே நம்மாழ்வார். நம்முடைய வாதங்கள்னாலே இந்த மாதிரி வாதம் எத்தனை ஆச்சரியமான ஒரு வாதம், சவால் விட்டுருக்காரு. அத்தை ஒரு பிரமாதத்தாலே சாதியுங்கள், முடிஞ்சா சொல்லுங்கள் பார்ப்போம், தெய்வம் மட்டும் இல்லை பேசுகிறேன் அப்படிங்கிற
புரிஞ்சா சொல்லுங்கள். எங்களால் சவால் விடுறாரு, இன்னைக்கும் யாரும் பதில் சொல்ல கதை வேணா சொல்லலாம், பதில் சொல்ல முடியாது. அதனால அராம் குஷார் அப்படின்னு நம்மாழ்வார் தான் சுவாமி தேசியம் சாதிக்கிற நம்மாழ்வாருடைய ஒரு பிரபாவத்தினால்தான் நாம பெருமாளை சிகிச்சை. ஏன்னா இத்தனை தெளிவாக நம்மாழ்வார் சொல்லி பரமதத்தை நிராகரணம் பண்ண முடியினால்தான் குருகூர் வந்து கொழுப்படக்கிய குலபதி அப்படிங்கிற நம்மாழ்வார். குருகூர் வந்து கொழுப்பு அடக்கிய குலபதி. குருகூர்னு போட்டா பாருங்க, இந்த திருவாமியை நினைச்சுதான் போட்டுக்கணும் சுவாமி. குருகூர் திருக்குருகூர்ல வந்து திருக்குருகூரை பாடும்போது கொழுப்பு அடக்கிய மற்றவருடைய கொழுப்பு எல்லாம் அடக்கிதான் எங்கள் குலபதி நம்மாழ்வார். எங்கள் குலத்துக்கு அவர் தான் பதி என்பதாக சொல்ற. பேசன் என்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே கபாலம் நன்மோக்கத்து கண்டு கொண்மின் தேசமா மதில் சூழ்ந்து அழகாய திருக்குருகூர் அதனுள் அதனுள் ஈசம்பாலோர் அவம் பறைதல் என்னாவது இலிங்கி அர்க்கே என்பதாக அடுத்த ஒரு வைபவத்தையும் சொல்றார். அதுக்கு முன்னாடி சுவாமி தேசியின் ஸ்லோகம் சகல துரகண சிருஷ்டுபாவாத் ஜனானாம் ரக்ஷாத் வியாபாதகத்வாத் சிவ விதிபரணாத் சர்வதேவாத்மபாவாத் தத்தத் கர்மானுரூபம் ஃபலவிதர்ணதஃ வைனதேயத்வஜத்வாத் மார்க்கண்டேயாவநாதேஹே பிரபும் அத ததஜித் பிராஹ சர்வாமரோச்சம். இந்த பகவான் தான் சர்வதேவர்களுக்கும் தேவன்கிறது. கல்பாந்தே திஷ்டி தத்வாத் கல்பத்தினுடைய கடைசியில் மகாப்பிரளயத்தில் இருந்தவன் முதல் பார்த்த பார்த்தோம். சகல சுரகண சிருஷ்டுபாவாத் எல்லா தேவர்களையும் சிருஷ்டித்தவன் நாட்டினீர் வழங்கும் தெய்வமும் உண்மையும் முன் படைத்தார். வெறும் தெய்வத்தை மட்டும் படைச்ச பிறகு இல்லை, உண்மையும் படைக்கணும். ஏன்னா நீ இருந்தா தானே அவன் தெய்வனே, யாருக்கு தெய்வம்? அவனை சேவிக்கிறதுக்கு நாலு பேர் இருந்தா தானே அவன் தெய்வம். நாலு பேர் உன்னை சேவிப்பா, நீ அவளுக்கு பலன் கொடுத்துன்னு தெய்வமாயிரு. தெய்வன் பேர் வச்சு கிருஷ்ண அவதாரத்துல பாகவதத்துல ஒரு விஷயம், அந்த பெண்ணாக பிறக்கிறாள் துர்கா தேவி. அவளை துர்கா பெண்ணாக பிறக்க சொல்லி கிருஷ்ணன் சொல்றானா, நீ கவலைப்படாதே, நீ பெண்ணாக பிறந்துரு, உனக்கு மூலைக்கு மூலை கோயில் இருப்பான். துர்கேதி, அம்பிகேதி, சாரதேதி, வைஷ்ணவேதி, விஜயேதின்னு நிறைய பேர்லாம் வச்சு உனக்காகவே அவ லலிதா சகஸ்திரம்னு ஒன்று பண்ணுவா, உனக்காகவே புராணங்கள் படிப்பா, உனக்காகவே கோயில் கட்டுவா, உனக்காகவே கம்பத்துக்கு கம்பம் வைப்பான், உனக்காகவே ஊருக்கு ஊர் எல்லையாக வைப்பா, உன்னை அப்படி தலையில் வச்சு கொண்டாடுவா, நீ இந்த காரியத்தை பண்ணி ஆனாள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு பண்ணான். அவளும் போய் ஒரு அவதாரம் பண்ணாலும் கடைசியில் கம்சன் கிட்ட சொல்லிட்டு போயிட்டா, உன்னை கொள்றோன்னு எங்கேயோ வளருகிறான்னு. அப்போ அதுலேருந்து அவளுக்கு பெருமை கிடைக்கும். அதனால தெய்வத்தை தெய்வமாக்குகிறவன் எம்பெருமான். அதனாலதான் ஜனங்களையும் சிருஷ்டிக்கிறார், தெய்வத்தையும் சிருஷ்டிக்கிறார். இவரது ஒத்த தேவையா ஜனானாம் ரக்ஷா வியாபாரகத்வாது. அது மாத்திரம் இல்லை, சகல சுரதன சிருஷ்டுபாவா ஜனானாம் ரக்ஷாத்யாபாதகத்வாது. எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவர். ரக்ஷாதீன் போட்ட பாருங்க, ரக்ஷணம் மாத்திரம் இல்லை, ரக்ஷணம் சிருஷ்டி நாசம் அவர்களுக்கு இடம் கொடுத்தல் வராகாவதாரத்திலே அவர்களை அளத்தல் எல்லாத்தையும் பண்ணவன் அது ரக்ஷாதி. ஏன் ரக்ஷணத்தை சொன்னார்னா மற்றெல்லாம் மற்றவே பண்ணதா இருந்து சொல்லியிருந்துருக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். ரக்ஷணம் பண்ணுறது எங்கிருவான் தான் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தவன். பிரளய ஆபத்து வந்தே எல்லாரையும் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்து பின்பு வெளிநாடு காண உமிழ்ந்து ஏவமாதிரி வியாபாரங்களை பண்ணு கையாலும் அப்படின்ட்டான். பலவிதமான செயல்கள் பிரளய காலம் ரெண்டு பிராட்ச காலம் அத்தனை காலம் தன் வயிற்றில் வைத்து ரட்சிக்கின்றான். அதனாலே ரக்ஷாதி ரக்ஷா முதலானது எல்லாத்தையும் என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் அழகாக செய்தவன் இம்பெருமான் அப்படின்னு அவனுடைய அடுத்த பெருமை இந்த இந்த பாட்டிலே சொன்னார் மூணாவது பாசத்திலே. அடுத்து பேசனின்ற சிவனுக்கும் என்பதாக நாலாவது பாசம். இதை அடுத்த காலட்சேபத்திலே பார்க்கணும். அழுவார் எம்பெருமானார் தேசிகன் திருடிகளே சரணம்.